ஹலோ, வெல்கம் டு மங்கைஸ் கிச்சன் பிளாக். வாட்டர்மெலனில் எப்படி ஜூஸ் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, ஜூஸாக மேக்ஸிமம் குடிக்காதீங்க, முடிஞ்சளவுக்கு சாப்பிடுங்க. ஜூஸாக குடிக்கிறதோட சாப்பிட்றதுலாம் நிறையா பயன்கள் இருக்குது நம்ம உடம்புக்கு. சில சமயம் ஜூஸாக குடிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க, அவங்களுக்காக தான் இந்த ஹெல்த்தியான ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, பாதாம் பிசின்னு எடுத்துக்கோங்க. அதில் வந்து செம்பருத்தி தண்ணி, அதாவது 2 செம்பருத்தியை கழுவி சுடுதண்ணியில் போட்டு 2 நிமிஷம் கழிச்சிங்கன்னா பிங்க் கலர் தண்ணி கிடைக்கும். அதை வந்து பாதாம் பிசினில் ஊற்றி 4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ கியூப் கியூபாக வாட்டர்மெலனை கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சூண்டு புதினா, கொஞ்சூண்டு சர்க்கரை, கொஞ்சூண்டு மிளகு, கொஞ்சூண்டு உப்பு, 3 எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதை நல்லா ஸ்ட்ரெயினரில் ஊற்றி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி. அந்த ஜூஸில் வந்து நம்ம ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட பாதாம் பிசின் 4-5 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலர் ஜெல்லியாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது 1 of the natural கூலிங் ஏஜென்ட். இது வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்க போகிறது. ஸோ அதனால் அதை ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட நல்லா விரும்பி குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மங்கைஸ் கிச்சன் வ்ளாகை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.